ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனையில் தெய்வீக பிரசன்னத்தில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த உலகத்தில் மனுக்குலத்திற்கு ஒத்தாசை கிடைக்கிற ஒரே ஒரு இடம் அந்த ஒத்தாசை வரும் பர்வதம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் ஒத்தாசை அனுப்புகிறார். இந்த காலை ஆராதனையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். பாடல் பாடும்போது நீங்களும் சேர்ந்து பாடுங்கள். கர்த்தரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எல்லார் பாடலாமா? கொச்சாசை வரும் பர்வதம் நேராயன் கண்கள் ஏறெடுப்பே. என கொச்சாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என கொச்சாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பே. பாடுவோம். என கொச்சாசை வரும் பர்வதம் நேரா என் கண்கள் ஏறெடுப்பே. நிச்சயம் அவர் ஒத்தாசை அனுப்புவார். உண்மையாய் அவரை நோக்கி பார்த்து பாடி துதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் மரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பவர் போதுமானவர். எல்லா கவலைகளை மறந்து பாடுவோம். மலைகள் பெயர்ந்த அகன்றேடினும் மாறி புவி அகன்றேடினும் மலைகள் பெயர்ந்த மீண்டும் ஒரு விசை நிலை மாறி நிலை மாறி புவி அகன்றேடினும் மலைகள் பெயர்ந்த கன்றினும் மாறிடுமோ அவர் கிருபையினாலும் அருதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபையினாலும் அருதல் எனக்கு அவரே. என கொச்சாசை வரும் பர்வதம் நேரம் கண்களை ஏறெடுப்பே. ஆமென். என கொச்சாசை வரும் பர்வதம் நேரம் என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்க, இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்குவதில்லை. காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. Yes Lord. என கொத்தாசை வரும் பர்வதம் நேரம் என் கண்களை ஏறெடுப்பே.
எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்கள் விசுவாசத்தோடு கூட சொல்ல போகிறோம் வலப்பக்கத்தில் வலப்பக்கத்தில் நிழல் அவரே வலுவாமல் காப்பவர் அவரே சூரியன் பகலில் சந்திர நிரவில் சேதப்படுத்தாது ஓ சூரியன் பகலில் சந்திர எஸ் ஹல்லேலூயா எனக்குத்தாசை வரும் பர்வதம் நிற என் கண்களை ஏறெடுப்பே எனக்குத்தாசை வரும் பர்வதம் நம்பிக்கையோடு பாடுவோம் எந்த தீங்கும் அணுகாமல் நம்மை காக்கும் தேவன் போக்கையும் வரத்தையும் அவர் பத்திரமாய் பாதுகாப்பார் தேங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன் எத்தேங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரது முதலா எனக்குத்தாசை வரும் பர்வதம் நிற என் கண்களை ஏறெடுப்பே எனக்குத்தாசை வரும் பர்வதம் நிற என் கண்கள் ஒரு விசை கூட எனக்குத்தாசை வரும் எந்த தீங்கும் அணுகாமல் நம்மை காக்கும் நல்ல தேவன் இந்த உலகம் நமக்கு தீங்கு செய்வதற்கென்றே பல காரியங்களை செய்கிறது எதிலாகிலும் நம்மை சிக்க வைப்பதற்கு பிசாசு துடித்து கொண்டே இருக்கிறான் ஆனால் எந்த தீங்கும் அணுகாமல் நம்முடைய போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் காத்து நம்முடைய ஆத்துமாவை அவர் பாதுகாக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா இன்னொரு பாடலை நாம் பாடுவோம் துதியின் சத்தத்தோடே ஆராதிப்போம் துதியின் சத்தத்தோடே தொழுதிடுவோம் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா துதியின் சத்தத்தோடே ஆராதிப்போம் துதியின் சத்தத்தோடே தொழுதிடுவோம் துதியின் சத்தத்தோடே ஆராதிப்போம் துதியின் சத்தத்தோடே தொழுதிடுவோம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தியாரா எல்லாரும் பாடுவோம் ஆமென் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம் ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம் ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம் துதியின் சத்தத்தோடே ஆராதிப்போம் துதியின் சத்தத்தோடே தொழுதிடுவோம் துதியின் சத்தத்தோடே Glory Hallelujah சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும் துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும் உங்கள் வாழ்க்கையில் துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும் Glory Hallelujah
அற்புதம் நடக்க செய்யும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. அல்லேலூயா துதித்தலே இன்பமானது, எஸ் லார்ட் ஏற்றது. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. துதியின் சத்தத்தோட ஆராதிப்போ, துதியின் சத்தத்தோட தொழுதிடுவோ. துதியின் சத்தத்தோட ஆராதிப்போ, ஹல்லேலூயா சத்தத்தோட தொழுதிடுவோ. சத்தம் சாத்தானை கலங்க செய்யும். துதியின் சத்தம் சத்துருவின் சதி முறிக்கும். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும். ஓ துதியின் சத்தம் சத்துருவின் சதி முறிக்கும். ஓ துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பமானது, துதியின் சத்தத்தோடு, துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு தொழுதிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு தொழுதிடுவோம். சத்தம் இரும்பு கதவை தகர்க்கும். துதியின் சத்தம் அந்த ஆர இருள் அகற்றும். துதியின் சத்தம் இரும்பு கதவை தகர்க்கும். துதியின் சத்தம் அந்த ஆர இருள் அகற்றும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே இன்பமானது. ஹல்லேலூயா glory Jesus. துதித்தலே இன்பமானது, ஹல்லேலூயா துதித்தலே. ஓ துதித்தலே இன்பமானது, சொல்வோம் எல்லாரும். துதி பலி ஆண்டவருக்கு செலுத்துவோம். துதித்தலே இன்பமானது, ஹல்லேலூயா துதித்தலே ஏற்றது. மீண்டும் சொல்லுங்க. அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை பாடி துதிக்க சந்தோஷமா துதிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். பரலோகத்துல போய் கர்த்தரை துதிக்க தான் போறோம். துதிப்பது தான் நம்முடைய ஒரே வேலையா இருக்க போது. ஹல்லேலூயா. துதித்து பாட போகிற இன்னொரு பாடல், எல்லாம் தெரிந்த பழைய பாடல், இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் புது வழிகள் உனக்கு திறக்கும். இயேசு என்கிற பெயரை சொன்னாலே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை சொல்லுகிற எந்த இடத்திலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே அவரை பாடி துதிக்க போகிறோம். துதிக்கு பாத்திரர், அவர் கனத்துக்கு பாத்திரர். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் போது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புது வழியை கர்த்தர் திறக்க போறார். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். நீங்க இந்த கதவு திறக்கணும், அது திறக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா கர்த்தர் மகிமையான வாசலை கதவுகளை உங்களுக்கு திறப்பார். ஆமென். நீங்கள் நினைக்கிற கதவுகள் அல்ல, அவர் நினைக்கிற கதவுகளை உங்களுக்காக திறக்க போகிறார். எல்லாரும் பாடலாமா? Glory, hallelujah. Praise the Lord Jesus, hallelujah.
இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் புது வழிகள் உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு அற்புதங்கள் என்று பாட போகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் புது வழிகள் உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். பாடுவோம் எல்லாரும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். மீண்டும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். ஓ சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் அற்புதங்கள் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் புது வழிகள் உனக்கு திறக்கும். சிலுவையில் இயேசு நமக்காய் வெற்றியை சம்பாதித்திருக்கிறார். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெயித்தது வந்து சேரும். பாடுவோம். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெபித்தது வந் மீண்டும் பாடுவோம். ஓ சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெபித்தது வந்து சேர். இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் வழிகள் உனக்கு திறக்கப்படுவோம் எல்லாரும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் உனக்கு நடக்கும். நம் இயேசுவின் நாமத்தினால் புது வழிகள் உனக்கு திறக்கும். மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும். பாடுவோ. மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் புது வழிகள் உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் உனக்கு நடக்கும். ஓ இயேசுவின் நாமத்தினால் புது வழிகள் உனக்கு திறக்கும். கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம்
அது நிச்சயம் உன்னை உயர்த்தும் பாடுவோம் தேவன் தந்த தரிசனம் அவை நிச்சயம் நடந்து தீரும் கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும் தேவன் தந்த தரிசனம் அவை நிச்சயம் நடந்து தீரும் கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும் தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும் ஓ கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும் இயேசுவின் நாமத்தினா அற்புதங்கள் உனக்கு நடக்கும் இயேசுவின் நாமத்தினா புது வழிகள் ஓ இயேசுவின் நாமத்தினா அற்புதங்கள் உனக்கு நடக்கும் ஓ இயேசுவின் நாமத்தினா புது வழிகள் உனக்கு திறக்கும் அற்புதத்தை பார்ப்பீர்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் சூழ்நிலை உனக்காய் மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மறையும் சத்துரு கோட்டை வீழும் நீ ஜெபித்தது வந்து சேரும் சூழ்நிலை உனக்காய் மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மறையும் சத்துரு கோட்டை வீழும் நீ ஜெபித்தது வந்து சேரும் தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் பாடுவோம் தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் இயேசுவின் நாமத்தினா அற்புதங்கள் உனக்கு நடக்கும் நம் இயேசுவின் நாமத்தினா புது வழிகள் உனக்கு திறக்கும் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமத்தினா அற்புதங்கள் உனக்கு நடக்கும் glory இயேசுவின் நாமத்தினா ரபக்கத்தர சத்தரத்தரா இயேசுவின் நாமத்தினா அற்புதங்கள் உனக்கு நடக்கும் இயேசுவின் நாமத்தினா புது வழிகள் விசுவாசத்தோடு எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தினா அற்புதங்கள் உனக்கு நடக்கும் இயேசுவின் நாமத்தினா புது வழிகள் உனக்கு திறக்கும் மூடிய கதவு திறக்கும் நிற்கும் தடைகள் விலகும் இருளின் நாட்கள் நீங்கும் மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும் விசுவாசத்தோடு மூடிய கதவு திறக்கும் தடைகள் விலகும் இருளின் நாட்கள் நீங்கும் மா வெளிச்சம் உன்மேல் ஊதி இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமத்தினா அற்புதங்கள் உனக்கு நடக்கும் ஓ இயேசுவின் நாமத்தினா புது வழிகள் உனக்கு திறக்கும் இயேசுவின் நாமத்தினா அற்புதங்கள் உனக்கு நடக்கும் ஆமென் எல்லாரும் தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும்
உன் சொந்தமாய் வந்து சேரும் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் glory glory மகதரி கலசகதர மலகாதிரா உர கலபோதர பலப சிகதர பலபர பலப உர கதர மலத்தர பலப சகதர பலப ரிமணபர பலபலப சகதர உனக்கு திறக்கும் ஹலலூயா ரகலதர பலப ஸ்ரீகதர பலபோதர மக்கநதீர மக்கள பலப சகதர தரமன ரிகலதார பலப ஸ்ரீகதர பலபரபா ஆவில நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசுவோம் எல்லாரும் ரிமனதர கலபோதராத்தரா ரிகதர மோதர பலப சகதர பலபர பலபர பலபரபா உனக்காக ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தம்முடைய தூதர்களை அனுப்பி ஒரு யுத்தம் அவர் செய்ய போகிறார் ஆமென் ஹல்லேலூயா யுத்தத்தில் ஜெய கிறிஸ்து முன் நின்று உன் வாழ்க்கையில ஜெயத்தை அவர் கொடுப்பார் ஆமென் ஒரு யுத்தம் உனக்காக நடக்க போகிறது அத வேதம் சொல்லுகிறது என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு கோலியாத்து நிந்தித்தான் ஆனா அதுதான் தாவீதின் வெற்றிக்கு முதல் படியாக இருந்தது அன்றைக்கு ஒரு கோலியாத்து இல்லைன்னா தாவீது யாருன்னு தெரிந்திருக்காது அந்த கோலியாத்து வந்தான் அவன் தேவனை தூஷித்தான் தாவீதால சகிக்க முடியாமல் கூழாங்கற்களை கொண்டு கவனில் வைத்து அடித்து பரிசுத்த ஆவியாவுடைய பலன் அவனுக்குள்ள இருந்தது அவனுக்காகவே ஒரு யுத்தம் நடந்தது யுத்தத்தில் கர்த்தர் தாவீதுக்கு ஜெயம் கொடுத்தார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவ்வளோ பெரிய ராட்சதன் எப்படி ஒரு கல்லில் அவன் கீழே விழ முடியும் சாக முடியும் அதான் கர்த்தருடைய பலன் ஆமென் ஆண்டவர் ஒரு மனிதனை வீழ்த்துவதற்கு உங்கள் சத்துருக்களை அவர் வீழ்த்துவதற்கு ஒரு பெரிய ஆயுதம் தேவையில்லை நீங்கள் அவர் பட்சத்தில் இருந்தால் போதும் அவர் நாமத்துக்காக தாவீத மாதிரி வைராக்கியம் பாராட்டி தைரியமாக யுத்தகலத்துக்கு போனால் போதும் ஒரு சிறு கூழாங்கல்ல கொண்டு கர்த்தர் எதிரியின் சேனையை முறியடிப்பார் ஆமென் ஹல்லேலூயா மீண்டும் பாடப்போகிறோம் ஏ மேஜர் ஹல்லேலூயா ஓ க்ளோரி க்ளோரி தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு அற்புதம் உனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சே பாடுவோம் எல்லாரும் தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் இயேசுவின் நாமத்தினா அற்புதங்கள் உனக்கு நடக்கும் ஓ இயேசுவின் நாமத்தினா புது வழிகள் உனக்கு திறக்கும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க பாடுவோம் இயேசுவின் நாமம் உனக்கு நடக்கும் ஓ இயேசுவின் நாமத்தினா வழிகள் உனக்கு சூழ்நிலை உனக்காய் மாறும் சூழ்நிலை உனக்காய் மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மறையும் சத்துரு கோட்டை வீழும் நீ செபித்தது வந்து சேரும் ஆமென் சூழ்நிலை உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றப் போகிறார் தோல்விகள் மறையும் சத்துரு கோட்டை வீழும் நீ செபித்தது மீண்டும் ஒரு விசை சூழ்நிலை உனக்காய் உங்கள் ஜபத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்காக அற்புதம் செய்வார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சத்துரு கோட்டைகளை கர்த்தர் வீழ்த்தி ஜெயத்தை உங்களுக்கு தரப்போகிறார் சூழ்நிலை உனக்காய் மாறும் சந்தித்த தோல்விகள் மறையும் சத்துரு கோட்டை வீழும் நீ ஜெபித்தது வந்து சேரும் ஓ இயேசுவின் நாமத்தினா அற்புதங்கள் உனக்கு நடக்கும் ஓ இயேசுவின் நாமத்தினா அற்புதங்கள் தேவன்
தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும் கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும் பாடுவோம் தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும் கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை மீண்டும் ஒரு விசை தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும் ஓ கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமத்தினா அற்புதங்கள் உனக்கு நடக்கும் ஓ இயேசுவின் நாமத்தினா புது வழிகள் உனக்காய் திறக்கும் ஆமென் இயேசுவின் நாமத்தினா கதரபகதரப இயேசுவின் நாமத்தினா ரபரகதரமனதர இயேசுவின் நாமத்தினா அற்புதங்கள் உனக்காய் நடக்கும் ஓ இயேசுவின் உனக்கு திறக்கும் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கு புது வழிகளை திறப்பார் மனுஷ வாசல் அடைப்பான் கர்த்தர் புது வழிகளை உங்களுக்காக திறப்பார் ஆமென் மனுஷ அடைச்ச வழியில் உங்களை நடத்த ஆண்டவர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார் ஒரு வழியை அடைப்பான் கர்த்தர் உங்களுக்காக வேறொரு வழியை திறப்பார் அதுதான் கர்த்தர் நியமித்த பாதை ஹல்லேலூயா அது ஜீவனுக்கு போகிற வழி அது பரிசுத்தமான வழி அது பக்தர்கள் செல்லும் வழி அது பரலோகத்தின் வழி ஆமென் அது துன்பத்தின் வழி அது துயரத்தின் வழி ஆனால் அதுதான் ஆசீர்வாதத்தின் வழி அது நிம்மதியின் வழி அது சமாதானத்தின் வழி இந்த உலகத்தில் நிம்மதி தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது மனுஷன் நிம்மதியை பெறுவதற்கு என்னெல்லாமோ செய்கிறான் மன அமைதியை பெறுவதற்கு பல காரியங்களை செய்கிறான் ஆனால் இந்த சத்திய வேதம் ஒன்று தான் மனுக்குலத்திற்கு சமாதானத்தையும் மனுக்குலத்திற்கு மன அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கிறது இந்த வேத வசனம் ஆமென் எத்தனை பேருக்கு அந்த பாடல் தெரியும் என்று தெரியல பழைய பாடல் சத்திய வேதம் பக்தர்கள் கீதம் சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் ரோரி ஜீசஸ் ஹல்லேலூயா பாடலை சேர்ந்து பாடுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் சத்திய வேதம் ஹல்லேலூயா சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் வசனத்தை நேசிப்போம் நாட்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த வசனம் நம்மை வழி நடத்தும் ஆண்டவுடைய வார்த்தை நம்மை வழி நடத்தும் ஆதி பரிசுத்தவான்கள் எழுதிய பாடல்கள் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தேன் தேன் நித்தம் விரும்பும்
கர்த்தர் வசனம் சுத்த பசும் தேனிடும் தே இதயம் அகிலும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் இதயம் அகிலும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம் மருளும் வேத புத்தகம் மேன்மை தரும் வேதைகளிடம் ஞானம் மருளும் வேத புத்தகம் மேன்மை தரும் இரவும் பகலும் இதன் ஞானம் இனிமை தங்கும் தனிமையிலும் பாடுவோம் இரவும் பகலும் இதன் ஞானம் இனிமை தங்கும் மீண்டும் வருவிசை இரவும் பகலும் இனிமை தங்கும் இனிமை தங்கும் தனிமையிலும் இரவும் பகலும் இதன் மயிலும் சத்திய வேதம் வாஞ்சையோடு பாடுவோம் வசனத்தின் மேல ஒரு ஆர்வம் வரட்டும் இந்த வேத வசனம் தான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும் ஹல்லேலூயா கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார் வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார் இலைகள் ஊதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி இலைகள் ஊதிரா மரங்கள் போல நல்ல கனி தருவார் மீண்டும் ஒரு விசை இலைகள் ஊதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார் சத்தியவே உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளங்கபடெல்லாம் அகற்றும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் ஆண்டவுடைய வாசனம் நம்மை சில நேரம் கடிந்து கொள்ளும் நம்முடைய பாவங்களை நமக்கு உணர்த்தும் ஒரு நாளும் நாம் வசனத்தை அலட்சியம் பண்ணாமல் வேத வசனங்கள் நம்மை கடிந்து கொண்டு புத்தி சொல்லி நமக்கு எச்சரிப்பை கொடுக்கும் போது நாம் அதை கேட்டு வசனத்து கீழ்படியும் போது மனம் திரும்பும் போது நம்முடைய கரைகளை அகற்றி கனமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்மை வழி நடத்தும் ஆமே உள்ளமுதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளங்கபடெல்லாம் அகற்றும் முதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளங்கபடெல்லாம் அகற்றும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் பாடு
பாருங்க கடிந்து கொள்ளும் கரைகள் போகும் கனமடைய வழி நடத்தும் சொல்லுங்க கடிந்து கொள்ளும் கரைகள் போகும் கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் இதய நினைவுகளை இதய நினைவை வகையாய் ஆருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே இதய நினைவை வகையாய் ஆருக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே சத்திய வேதம் வான மகளும் பூமியலியும் வேத வசனம் நிலைத்திருக்கும் வான மகளும் பூமியலியும் வேத வசனம் பரமன் வேதம் பரமன் வேதம் எனது செல்வம் பரவசமிதம் அருளும் பரமன் வேதம் எனது செல்வம் பரவசமிதம் அருளும் ஓ சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சொல்லுங்க எல்லாரும் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் கைதட்டி பாடுவோம் எல்லாரும் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை சகதர கதரா எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் அதுதான் வேத வசனங்கள் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் உண்மையாக எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றி அப்பா எத்தனை துன்பம் சக்கதர கதர மகதர பாபா வேத வசனங்கள் நம்முடைய பாதைக்கு ஜீவன் கொடுக்கிறது எத்தனை துன்பம் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றி இந்த வசனத்தை இன்றைக்கு நேசிப்போம் எத்தனை இன்று முதல் வசனத்தின் பாடி வாழ்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் அர்ப்பணியுங்கள் இந்த வேதத்தை நேசியுங்கள்
இந்த வேத வசனங்கள் உங்களை ஆற்றி தேற்றும் உங்களை கைவிடாமல் கடைசி மட்டும் பரலோகம் சேரும் வரை இந்த வேத வசனம் உங்களை வழிநடத்த போதுமானது ஓ எத்தனை துன்பம் துயரமந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் எத்தனை துன்பமாமே கைவிடாத வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா எத்தனை துன்பம் துயரமந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் எத்தனை துன்பம் துயரமந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற விரும்புகிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் இல்லாமா ஹாலேலூயா ஹாலேலூயா நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை வழி நடத்துவதற்கு அவருடைய வார்த்தைகளை நமக்கு வைத்திருக்கிறார் இந்த வார்த்தை இந்த உலகத்தில் மாத்திரம் நம்மை வழி நடத்துவதல்ல மறுமையிலும் பரலோகத்திற்கு நாம் செல்வதற்குரிய வழியையும் இது நமக்கு காட்டுகிறது ஆமென் ரொம்ப அருமையான பாடல் வரிகளை நாம் இந்த நாளிலே பாடுகிற சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பரிசுத்தவாட்டி சாரால் நவ்ரோஜ் அவர்கள் எழுதிய பாடல் ஆமே அருமையான பாடல் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சொல்லுங்க எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் ஜென்ம தெளிந்திடும் இதயமகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் இதயமகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம் ஆமென் கண்களை தெளிவிக்கிறது ஆண்டவுடைய வசனம் ஆண்டவுடைய வசனம் பிசாசு இந்த உலக ஜனங்களின் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் ஆத்துமா இருண்டு போய் இருக்கிற ஆண்டவுடைய வசனம் சுவிசேஷத்தின் மொழி இந்த வேத வசனங்கள் ஜனங்களுக்குள் செல்லும் போது இதயத்தை மகிழ்விக்கிறது கண்கள் தெளிவடைகிறது பாவம் செய்வதற்கு ஓடின கண்கள் தெளிவடைகிறது இருண்டு போன ஆத்மா உயிர் பெறுகிறது இருண்டு போன ஆத்மா உயிர் பெறுகிறது வாழ்க்கையில் இருக்கிற இருளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றுவார் உன் குடும்பத்தின் இருளை அவர் மாற்றுவார் அவரை நோக்கி பாருங்கள் இந்த வேத வசனங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இருளை எல்லாம் வெளிச்சமாய் மாற்றும் தேவனுடைய வார்த்தை உங்கள் ஆத்துமாவை உயிரடைய செய்கிறது இருண்டு போன ஆத்துமாவுக்கு உயிர் கொடுக்கிறது உங்க வசனம் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனங்கள் இன்னைக்கு அவருடைய வசனத்தின் பாடி வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் 1000 துன்பங்கள் துயரங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கிற பக்தர்கள் உத்தம மார்க்கத்தார் அவர்களை ஆண்டவருடைய வார்த்தை தேற்றுகிறது ஆண்டவருடைய வசனம் தேற்றுகிறது இந்த உலகத்தில் பக்தர்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஒருவரும் ஆறுதல் சொல்ல முடியாது சொல்லுகிற ஆறுதல்கள் அவர்களுக்கு போதுமானதாக இருக்காது ஆனால் ஆண்டவுடைய வசனம் ஒன்றே பக்தர்களை ஆறுதல் படுத்துகிறது பக்தர்களுக்கு தேறுதலை கட்டளையிடுகிறது
இந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரே ஒரு முறை கூட இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். Glory, Hallelujah. எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேடிடும் ஔஷதம், எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேடிடும் ஔஷதம், சத்திய வேதம் வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடைய நடத்திடுவார். இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை சேதப்படுத்த முடியாது. நடத்திடுவார் இலைகள் ஊதிரா மரங்கள் போல இவைகள் நல்ல கனி தருவார். இரவும் பகலும் இலைகள் சத்திய வேதம், சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம், கரங்களை தட்டி பாடுவோம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம், ஆமென். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம், அல்லேலூயா. எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம், எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம், சத்திய வேதம். ஆண்டவருடைய வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது, பரிசுத்தமாக்கி நம்மை பரலோகத்திற்கு வழி நடத்துகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவுடைய வசனத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க கடைசி வரைக்கும். இந்த வசனம் இல்லைனா நாம் இல்லை, இந்த வசனம் இல்லைனா நமக்கு பரலோகம் இல்லை. இந்த வசனம் நம்மை அனுதினமும் வழி நடத்துகிறது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முழு இருதயத்தையும் இந்த வசனத்திற்கு நேராய் திருப்புங்கள். வசனத்தை தியானம் பண்ணுங்க, அதற்கு முன்பாக வசனத்தை நேசியுங்கள். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வரியை மறந்துடாதீங்க. வேத பிரியர், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவா. வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடும் ஒரு நல்ல தேவன். வசனத்தை நேசித்து வசனத்தை தியானித்து வசனத்தின்படி வாழ்கிறவர்களை ஆண்டவர் இந்த உலகத்தின் எல்லா சேதங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிறார். இந்த வசனத்தை தியானம் பண்றீங்க, உங்க வாழ்க்கை சேதமடையாதபடிக்கு கர்த்தர் அக்கறைக்கு உங்களை கொண்டு சேர்ப்பார். ஆமே. எவ்வளவு பாதுகாப்பா இந்த நாட்கள்ல நாம் வாழ்ந்தாலும் வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார். நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாலும் வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கிறார். அன்றைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது ஒரு வல்லமையுள்ள சம்மட்டி, கடின இருதயங்களை கண்மலையும் உடைத்து நொறுக்கக்கூடிய வல்லமை இந்த வேத வசனத்திற்கு இருக்கிறது. உங்கள் இருதயம் பல கசப்புகள் வைராக்கியங்கள் பிடிவாதங்கள் மன்னிக்க முடியாத சுவாபத்தினால் உங்கள் இருதயம் கற்பாறையைப் போல கடினமாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவுடைய வசனத்துக்கு நேராய் திரும்புங்கள். ஆண்டவுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை உடைத்து நொறுக்கி
அவருடைய சித்தத்தை செய்ய உங்களுக்கு உதவி செய்கிறது. இந்த வேத வசனம் தான் நம்முடைய பாவங்களை நமக்கு எச்சரிக்கிறது, நம்முடைய பாவங்களை நமக்கு எச்சரிக்கிறது. எந்த வழியில் நடக்கணும், எப்படி போகணும் என்கிற ஒரு பாதையை நமக்கு காட்டுகிறது இந்த வேத வசனம். இந்த வேத வசனம் இல்லை, நான் நாம் இல்லை, இந்த வேத வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். உங்க வாழ்க்கையில எதை இழந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையில் உங்களுக்கு இருக்கிற உறவை இழந்து போயிடாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போயிடாதீங்க. ஆண்டவருடைய வசனத்தை விட்டுறாதீங்க ஒரு நாளும். வசனத்தின்படி யார் வாழ்வாந்த உலகத்தில் அப்படியெல்லாம் வாழ முடியுமான்னு ஒரு கூட்டம் சொல்லுது. அவர்களை போல நாம் இராதபடி. எத்தனை துன்பம் துயரமன்னும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். தேவனுடைய வசனத்தின்படி வாழுகிறவர்கள் தான் எந்த துன்பத்திலும் ஆறுதலோடு நிலைத்திருப்பார்கள். எந்த துயரத்திலும் அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தினால் தேறுதலை அடைவார்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மரித்த பரிசுத்தவான்கள் அவர் வருகையில் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரை மறுரூபமாகி மகிமையில் சந்திப்போம். இந்த விசுவாசம் உள்ளவர்கள், இந்த எதிர்பார்ப்புள்ளவர்கள் ஆண்டவருடைய வசனத்தினால் தேறுதல் அடைவார்கள். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர்ல எழுதுகிறார். இந்த வார்த்தையினால் ஒருவரை ஒருவர் நாம் தேற்ற போகிறோம். அநித்தியமான உலகம் பாவ சந்தோஷத்தை தேடி ஓடுகிறது. ஆண்டவருடைய வசனத்தில் காத்திருக்கிறவர்கள் சேதமடையாத வாழ்க்கை வாழ்வார்கள், மறுமையிலும் அவரை சந்திப்பார்கள். எவ்வளவு பெரிய நம்ம உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனாலும் வசனத்தை விட்டுறது கூடாது. வசனத்தை விட்டுறாதீங்க. இந்த வசனம் தான் உங்களை கடைசி வரைக்கும் வழி நடத்தும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த ஆராதனை கன மகிமை துதி புகழ்ச்சிய கர்த்தருக்கு செலுத்துவோம். ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வெளியிலே ஆண்டவரே அப்பா உம்மை பாடி உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இசப்பா உங்கள் வேதத்திலே ஆண்டவரே அப்பா வாசித்து ஆண்டவரே அப்பா அதிலே நிலைத்திருக்க ஆண்டவரே உங்கள் வார்த்தைக்கு செவிசாய்க்க ஆண்டவரே எங்கள் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே உங்கள் வேதத்திலே ஆண்டவரே அப்பா நாங்கள் பிரியமாக இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையை தியானித்து ஆண்டவரே அதன்படி நடக்க எங்கள் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா கிருபை செய்யுங்க இசப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா தொடர்ந்து ஆண்டவரே அப்பா ஆராதனையில் எங்களோடு கூட இருந்த தேவன் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா செய்தி வேலையிலும் ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களோடு கூட இருப்பீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை ஆளுகை செய்து நீங்கள் வழி நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் வார்த்தைகளை கேட்பதற்கென்று ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆண்டவரே நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் திறந்தருள்வீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் கரத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே முழுவதுமாய் ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்களே மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுமி நின்று ஒரு சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். 119 சங்கீதம் 1 வசனம் முதல் 16 வசனம் முடிய யாவரும் சேர்ந்து இந்த சங்கீதத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளையெல்லாம் கண்ணோக்கும் போது வெட்டப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுவன் தானே.
என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு தப்ப விடாதையும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரிக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுவேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். ஆமென். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். ஆமென். இந்த காலை ஆராதனையில் நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க இங்கே கூடி வந்திருக்கிறோம். தேவ பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் நம்முடைய தசம பாகங்கள், காணிக்கைகள், மிஷினரி காணிக்கைகளை கர்த்தருக்கென்று நாம் செலுத்த போகிறோம். நீங்கள் அதை தேவனுடைய ஆலயத்தில் வந்து செலுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நம்முடைய திருச்சபையின் போதகரை நேரில் சந்தித்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் நேரத்தை நீங்கள் கேட்டு நம்முடைய தலைமை போதகரை நீங்கள் சந்தித்து நீங்கள் அவர்களிடத்தில் ஜெபிக்கலாம். உங்கள் தேவைகளுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். நீங்கள் நேரடியாக வந்து அவர்களிடத்தில் ஜெபித்து நீங்கள் கர்த்தருக்குரிய செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்தலாம். ஆலயத்தில் வந்து செலுத்தலாம். நீங்கள் கூகுள் பே மூலமாக பேங்க் அக்கௌண்ட்லேயும் செலுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறால் நேரில் வருகிறவர்கள் நீங்கள் தொலைபேசி மூலமாக நேரத்தை கேட்டு நம்முடைய தலைமை போதகரை சந்திக்க குடும்பமாய் சந்தித்து நீங்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Oh,
ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த வேலையிலே உம்முடைய ஊழியத்துக்காக கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தனை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அதை கேட்ட பிரதிபலனை கர்த்தனை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. எல்லா பொருளாதார தேவைகளையும் சந்திங்க. உம்முடைய ஊழியத்துக்கென்று தசம பாகங்கள் காணிக்கைகள் கொடுத்த ஒவ்வொரு கரத்தை நீரை ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிற ராஜா. அதுபோல் மிஷினரி ஊழியங்களுக்காக கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் ஆசீர்வதிங்க. இன்னும் ஊழியம் வளர்ந்து பிறகு கர்த்தனை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு நாளும் நீரை கூடர்ந்து வழிநடத்துங்க. எல்லா நன்மைகளையும் பக்கத்திலிருந்து தாராளமாக கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறப்பா. உம்முடைய ஜனத்தை ஒரு குறை இல்லாமல் கர்த்தனை வழிநடத்த முடியாக ஜெபிக்கிறோம். நீரையை தொடர்ந்து மகிமைப்படுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் 121 சங்கீதத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை இந்த உலகத்தில் எந்த மனிதத்தில் அரசாங்கத்திலிருந்து கிடைக்காது. நமக்கு ஆபத்து வரும்போது, தீங்கு வரும்போது, பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் மனிதரை எதிர்பார்க்க முடியாது, அரசாங்கம் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் ஒத்தாசை வரும் பர்வதம் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரையே நோக்கி பார்க்கணும் எப்போதும். நமக்குள்ளே ஒரு பயமோ ஒரு கலக்கமோ கவலையோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள மக்கள்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கொரோனா வியாதி நம்மை தாக்கி விடுவோம் என்ற ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பயம் இருக்குதா? நம்முடைய தேவன் நம்மை காக்காவிட்டால் இந்த உலகத்தில் எந்த மனிதராலும் அரசாங்கத்தாலும் நம்மை காக்க முடியாது. அல்லேலூயா. இது ஒரு கடைசி காலத்துக்குரிய ஒரு அடையாளம். இதுக்கு முன்னால் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இப்படி வந்தது கிடையாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட தேசத்தில் இப்படி வரலாம். ஆனால் இது உலகம் முழுவதும் என்ன செய்யிருக்கு, இந்த வாதை வந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இதே பேச்சு தான். 2 சாமுவேல் 24 அதிகாரத்தை நீங்கள் படித்தா, ஆண்டு வந்த காலத்தில் ஒரு வாதை வந்தது. இந்த வாதைக்கு காரணம் என்ன? இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் அந்த முதல் வசனத்தை படிங்க. தாவீது ஏவப்பட்டான். அவனை ஏவனது யாரு? பிசாசு. தாவீது தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய ஆளுகையை செய்து வந்த காலத்தில் இப்படி ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. இந்த எண்ணத்தை கொண்டு வந்தது யார்? பிசாசு. நம்முடைய தேசத்தில் எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க என்று எண்ணி தொகையிடும்படியாக யோபிடத்தில் சொன்னான். அப்போ யோபாப்பு அது வேண்டான்னு சொல்கிறான். ஆனாலும் தாவீது அதை எப்படியாயிலும் தொகையிட வேண்டும் என்று சொன்னபோது யோபாப்பு அந்த தேசம் முழுவதும் ஜனத்தை எண்ணினான்.
அது வந்து எதை காட்டுதுன்னா ஒரு பெருமையை காட்டுது. நம்ம தேசத்துல என்னுடைய ஆளுகைக்குள்ள இவ்வளவு பேர் இருக்காங்க. அது தேவனுடைய பார்வையிலே பிரியம் இல்லாம இருந்தது. ஆகவே என்னை கணக்கிட்ட பிறகு தேவன் ஒரு தீக்கத்தச்சி அனுப்புகிறான். இந்த தீக்கத்தச்சி வந்து தாவீதோடு பேசுகிறான். அப்போ மூன்று காரியத்தை சொல்றான். ஏழு வருஷம் பஞ்சம் அல்லது மூன்று மாதம் சத்துருக்களுக்கு பின்னடைந்து போகணும், சத்துருக்கள் இவனை துரத்தணும். அடுத்தபடியாக மூன்று நாள் கொள்ளை நோய். இதில் எது வேணும் என்று சொன்னபோது தாவீதுக்கு ரொம்ப நெருக்கப்பட்டு கடைசியில் நான் கர்த்தருடைய பட்சத்தில் விழுவேன் என்று சொல்லி அவன் அந்த மூன்று நாள் கொள்ளை நோய் வருவதற்கு ஒப்பு கொடுத்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியலை. இந்த மூன்று நாள் கொள்ளை நோய், அதே போல இன்றைக்கு கொள்ளை நோய் வந்திருக்கு. இது காரணம் யாரு? அன்னைக்கு தாவீது தான் நாட்டை ஆளுகிறான். தாவீது அது பிறகுதான் உணர்ந்தான். இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் உண்மையான தெய்வத்தை அறியாமல் அவர்கள் விக்கிரகங்களை ஆராதனை செய்வதனால, சாத்தானை பின்பற்றுவதனால இப்படிப்பட்ட வாதையை தேவன் அனுமதிக்கிறார். இந்த உலகத்தில் ஏராளமான நாடுகளில் விக்கிரக ஆராதனை இருக்கிறது. கிறிஸ்தவ நாடுகளாக இருந்தாலும் விக்கிரக ஆராதனை இருக்கிறது. ஆகவே இது ஒரு பெரிய சாபம். இந்த கடைசி நாட்களில் கர்த்தரே தேவன் அன்று எலியா அன்றைக்கு சவால் விட்டது போல, இன்றைக்கு நாமும் கர்த்தரே தேவன் யெகோவாவ தேவன் இயேசுவே ஆண்டவர் என்று உலகம் அறிய வேண்டுமானால் நாம் எந்த இடத்திலும் சாட்சியாக நிற்க வேண்டும். உலக வரலாற்றிலே இப்படி ஒரு நிலைமை வந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்குன்னா இது கடைசி காலம், இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கும் தெரியும், வருகைக்குரிய அடையாளங்களில் ஒரு அடையாளம் இது, கடைசி அடையாளம். அதோடு உலகமெங்கும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது தான் முடிவு வரும்னு சொல்லியிருக்கு. ஆகவே உலகம் எங்கும் நற்செய்தி அறிவிக்க நாம் ஜெபம் பண்ணணும். நாம் வீடுகளில் தனித்து இருக்கிற வேளையில் நாம் குடும்பமாக ஜெபம் பண்ணும்போது
குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாம யாராவது இருந்தா சத்தியத்தை அறியாத யாராவது இருந்தா அவர்களை அறிந்து கொள்வதற்கு அவர்களும் தேவனை ஆராதிப்பதற்கு நாம் அவர்களோடு பேசணும் இதுக்கு முன்னால் அப்படி சந்தர்ப்பம் கிடைக்காது கிடைக்கல ஆனா இனிமேல் குடும்பத்துல உள்ள எல்லாரும் வேலை செய்ய முடியாது வெளியில போக முடியாது வீட்டிலே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லணும் அவர்களுக்காக ஜெபிக்கணும் குடும்பமாக தேவனை ஆராதிக்கணும் ஒவ்வொரு நாளும் வாரத்தில் ஒரு நாள் அல்ல அப்போஸ்தலருடைய நாட்கள்ல இடைவிடாமல் தேவனுக்கு ஆராதனை செய்தாங்க இடைவிடாமல் இப்ப வீட்ல இருக்கும்போது அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது வீணாக நேரத்தை செலவு பண்ணாம வேதத்தை வாசிக்க சொல்லி எல்லாரும் சேர்ந்து தேவனை துதிக்கணும் தேவனை ஆராதிக்கணும் தேவனை தொழுது கொள்ளணும் அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கணும் என்று அவசியம் இல்லை நீங்கள் தனிமையிலே குடும்பம் முழுவதுமாக இருந்து தேவனை துதித்து பாடி தேவனுக்கு ஆராதனை செய்யணும் அதிக நேரத்தை ஜெபம் பண்ணவும் நீங்கள் பயன்படுத்தணும் அல்லேலூயா தோத்துறோம் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில நாம் அதிகமாக நம்முடைய தேசத்துக்காக தேசத்து ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அரசாங்கம் தலைவர்கள் அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும் அதுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணணும் அல்லேலூயா முன்னால இருந்ததை விட இந்த நாட்கள் அதிக நேரம் ஜெபம் பண்ணுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து அதை நினைத்து நாம் கர்த்தரை துதிக்கணும் அல்லேலூயா இந்த உலகத்தில் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒன்றான மெய்தேவன் என்பதை அறியக்கூடாமல் சாத்தான் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் இந்த குருட்டாட்டத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கும்படி அவளுக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி நாம் ஜெபிக்கணும் அல்லேலூயா ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கர்த்தரை சார்ந்திருக்கணும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை நம்பி இருக்கணும் நம்முடைய தேசத்தில் அநேகருக்கு இந்த கொள்ளை நோய் பாதித்திருக்கிறது ஊழியர்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க சிலர் மரித்தே போயிருக்காங்க ஆகவே நாம் அதிகமாக கவனமாக விசுவாசத்தோடு கர்த்தரையே நோக்கி பார்க்கணும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை நம்புங்க நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லேலூயா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஆகவே அவரே நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரையே நம்பியிருப்போம் அவருடைய வார்த்தை
அவருடைய வார்த்தையால நம்முடைய இதயத்தை நிறைத்திருப்போம். நம்முடைய இதயம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை நிறைந்திருக்கட்டும். அப்படியானால் நமக்குள்ளே அதிகமான விசுவாசம் வரும். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாட்களிலே தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் செய்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியும். நம்முடைய குறிக்கோள் என்ன வந்தால் தேவனுடைய ராஜ்யம். இந்த உலகம் எவ்வளவு காலம் இருக்கு என்று சொல்ல முடியாது. கர்த்தருடைய வருகை எப்பொழுது இருக்கு என்று சொல்ல முடியாது. எந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இருக்கலாம். ஆகவே அவருடைய வருகையை ஆவலோடு நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். அதிக நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நாம் நித்திரை பண்ணுகிற வேளையிலும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன். நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி நம்மை சேர்த்துக்கொள்ள சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்நோக்கி நாம் காத்திருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெப நேரத்தை கூட்டுங்க. அதிக நேரம் வேத வசனத்தை தியானம் பண்ணுங்க. நம்முடைய விசுவாசம் நாளுக்கெல்லாம் அதிகரிக்கணும். அல்லேலூயா. அப்படியானால் தேவன் இந்த நிலைமையை மாற்றி நமக்குள்ளே ஒரு மேலான சந்தோஷத்தை, நாம் துக்கமடைய வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பயம் வரக்கூடாது. இந்த கொள்ளை நோய் யாரை அதிகமாக தாக்குறேன்னா பயப்படுகிறவள்ள. துச்செய்தியை கேட்கறதுனால அவனுடைய இருதயம் பயப்படாது. கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். கர்த்தரை நம்பி திடனாயிருப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம எல்லாரும் எளிமை நின்று நாம் கர்த்தரை துதிப்போம். பரிசுத்தரே எம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா. அவரை போன்ற பரிசுத்தம், அவரை போன்ற அன்பு, அவரை போன்ற தாழ்மை, கீழ்ப்படுதல், எல்லா காரியத்திலும் அவரே நமக்கு மாதிரியாக இருக்கிறார். அவர்தான் நமக்கு வழிகாட்டி பாதுகாப்பு. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். கிருபை உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும்படி உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் வந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தி ஆண்டவரே, தனித்தனியாய் தொடர்ந்து அவர்களோடு பேசும். அவர்கள் வீடுகளில் தனிமையில் இருக்கும்போது உம்மோடு உறவாட, உம்முடைய சத்தம் கேட்கத்தக்கதாக உம்மோடு சஞ்சரிக்கும்படியான அனுபவத்தை தாரும். உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தணும். பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும்
உம்முடைய சித்தம் செய்யத்தக்கதாக ஆவியானவரங்களை பலமாய் ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சபை அனைத்தையும் ஆசீர்வதியும். இந்த தடைகள் நீங்கத்தக்கதாக ஆண்டவரே, சாத்தான் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக, உம்முடைய நாமம் மையப்படத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். எங்கள் தேச தலைவர்களை இரட்சியும். இந்த கொள்ளையினால் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் இரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம், குணமாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாத்தான் வெக்கப்பட்டு போக வேண்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் மையப்படணும். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் தேவாக வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட எப்போதும் தங்கியிருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழு உள்ளமிடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாரே, ஆமென், ஆமென்.